grief we must understand dukkam idha nama purinjikano idu palveru nilaihalle irukudhu ஒருத்தருக்கு நெருக்கமானவங்க எங்கேயாவது இறந்துட்டா அவங்க இதை உணர்றாங்க. ஏன்னா உடம்புக்குள்ள ஒரு குறிப்பிட்ட செயல்முறை இருக்குது. நீங்க பெற்றோர்னு யாரை அழைக்கிறீங்களோ அவங்க தான் இந்த உடலோட அடிப்படை. ரெண்டு பேருக்கும் இடையில ரொம்ப ஆழமான நினைவுகளோட இணைப்புகள் இருக்குது. உங்களுக்குன்னு இருந்த ஒருத்தர் இப்ப இல்ல. இதுதான் மரணம், அவ்வளவுதான். ஒரு உயிர் மறைஞ்சு போயிட்டதால நீங்க அழல. உங்களோட வாழ்க்கைய நிரப்பி இருந்தவங்க இப்ப இல்லாம போயிட்டாங்க. இது உங்க வாழ்க்கையில ஒரு வெறுமைய விடுது. அவங்க எவ்வளவு நெருக்கமா இருந்தாங்கிறத பொறுத்து அது உங்க வாழ்க்கையில பெரிய தொலைய விட்டு செல்லுது. இதனால உங்க போராட்டம் ஒருத்தரோட மரணத்தை பத்தி இல்ல. நீங்க எதோட போராடுறீங்கன்னா அவங்க உங்க வாழ்க்கையில விட்டு சென்ற வெறுமையாலதான். தூரத்துல இருக்கிற உறவினர் இல்ல நண்பர், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, பரிச்சயமானவங்க இறந்துட்டாங்கன்னா ஒரு மணி நேரம் நீங்க கஷ்டப்படுவீங்க, அப்புறம் இயல்பு நிலைக்கு திரும்பிடுவீங்க. ஆனா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இல்ல அன்பானவங்க காலம் ஆயிட்டா அவங்க பெரிய துளைய விட்டு செல்வாங்க. அதனால உங்க பிரச்சனை என்னன்னா இந்த துளைக்குள்ளேயே இருக்க முயற்சிக்கிறீங்க. இந்த துளை முதல்லயே வந்துச்சு. நான் சொல்றது அந்த சூழ்நிலையில உள்ளவங்களுக்கு நான் சொல்றது கொஞ்சம் கடுமையா இருக்கலாம். ஆனா ஒருத்தங்க இதை புரிஞ்சுக்கணும். நீங்க ஆறுதலை தேடுறீங்கன்னா, தனக்கு பிரியமான ஒருவரை இழந்த யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்தா நானும் கூட அவங்கள தழுவிப்பேன், அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு ஆறுதல் கொடுப்பேன். ஆனா நீங்க நிம்மதியை விரும்புறீங்களா இல்ல உங்க வாழ்க்கைக்கு தீர்வை விரும்புறீங்களா அப்படிங்கறத நீங்க தீர்மானிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த நபர் இறந்துடுவாங்க, நாளைக்கு அந்த நபர் இறந்துடுவாங்க, நாளைக்கு மறுநாளே நான் கூட இறந்து போலாம், அது விஷயம் இல்ல. மக்கள் இறந்துட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நாம எல்லாமே இறக்கக்கூடியவங்க. நீங்க இதை புரிஞ்சுக்கணும். நாம எல்லாருமே இறக்கக்கூடியவங்க தான். நம்ம மனசுல முதல்ல இதை நாம ஃபிக்ஸ் பண்ணணும். நாம அழியக்கூடிய இயல்புடையவங்க. அதனால துக்கம்னு சொல்லும் போது நாம இதை புரிஞ்சுக்கணும். அது பல நிலைகள்ல இருக்கு. மனசுல துக்கம் இருக்கு, நினைவுல உணர்ச்சியில அந்த நபரோட இழப்பை அனுபவிக்கிறீங்க. ஆனா உங்க உடலுக்குள்ள அவரோட ஞாபகத்தை எவ்வளவு உருவாக்கி இருக்கீங்கிறத பொறுத்து அவங்க உங்க குழந்தையா, கணவரா, மனைவியா, ஒரு விதத்துல ரொம்ப நெருங்கின பிணைப்புன்னா உங்க உடல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு ஞாபகம் இருக்கும். இதை நாம பாரம்பரியமா யோக கலாச்சாரத்துல ரூணானுபந்தான்னு சொல்வோம். அதாவது இந்த உடல்ல ஒரு பிணைப்பு உருவாக்கி இருக்கு. உளவியல் சார்ந்த தோழமையையும் துணையையும் மற்றவையும் தாண்டி உடலே இதை செஞ்சிருக்குது. நிறைய பேர் இதை உணர்ந்திருக்கிறாங்க. தனக்கு நெருக்கமானவங்க எங்கேயாவது இறந்துட்டா அதை பத்தி எந்த தகவலும் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. திடீர்னு அவங்க சக்தி போயிட்டதா உணர்றாங்க. என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. ஆனா திடீர்னு அவங்க நோய்வாய்ப்பட்ட மாதிரி ஆயிடுறாங்க, சக்தி இல்லாம ஆயிடுறாங்க. சில மணி நேரங்கள் இல்ல சில நாட்களுக்கு அப்புறம் இந்த நபர் இறந்துட்டாங்கன்னு தகவல் வருது. ஆனா தகவல் வர்றதுக்கு முன்னாடியே இதை அவங்க உணர்றாங்க. ஏன்னா உடலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ் இருக்கு. ஞாபகம் தன்னைத்தானே அவிழ்த்து கொள்ள தொடங்குது. நீங்க முடிஞ்சு போயிட்டதா உணர்றீங்க. உங்க பெற்றோர் கூட, உங்க குழந்தைகள் கூட இருக்கிற உங்களோட ரூணானுபந்தா இருக்கிறதுலே வலிமையா இருக்குது. உங்களோட 21 வயசு வரைக்கும். நீங்க 21 வயசை கடந்ததும் வாழ்க்கையோட முதல் காலாண்டு அப்படின்னு நாம இதை அழைக்கிறோம். யோக மரபுல 84ன்றது வாழ்க்கையோட முழு சுழற்சி. முதல் காலாண்டு 21. 21 வயசு வரைக்கும் நீங்க உங்க பெற்றோரை இழந்தாலோ அல்லது 21 வயதுக்குட்பட்ட குழந்தையை இழந்தாலோ வலிங்கிறது வெறும் உணர்ச்சி ரீதியா மட்டும் இருக்காது, அது உடல் ரீதியா இருக்கும். அது உடல்ல வெளிப்படும். ஏன்னா ருணானுபந்தா வலுவா இருக்கும். ஆனா 21 தாண்டிட்டா இது பெரும்பாலும் உளவியல் சார்ந்ததாகவும் உணர்ச்சி வசமானதாகவுமே இருக்குது. ருணானுபந்தம்னு நாம சொல்றப்போ நீங்க உணர்ச்சி ரீதியா உளவியல் ரீதியா பாதிக்கப்படுவதை பத்தி நாம பேசல. உடலோட ஞாபகங்களை பத்தி நாம பேசுறோம். உடலுக்கு என்ன ஞாபகங்கள் இருக்கு? பெற்றோர்னு நீங்க சொல்வது இந்த உடலுக்கான அடிப்படை.
இந்த ரெண்டு உடலுக்கும் ரொம்ப ஆழமான ஞாபகங்கள் இருக்கிறதால ரொம்ப உறுதியா இருக்குது. இது 21 வயசு வரைக்கும் ரொம்ப வலிமையா இருக்கு. ஒரு முறை நீங்க அதை கடந்துட்டா அது பலவீனம் அடையுது. அப்படின்னா அது போயிடுச்சா? முழுசா போகல, பலவீனம் அடையுது. உங்களுக்கு 42 வயசுன்னு வச்சுக்கலாம். நீங்க ஒரு ஆணா இருந்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வலி தரக்கூடிய ருணானுபந்தம் இருக்கும். ஆனா உங்களுக்கு 42 வயசு ஆயிடுச்சு, நீங்க ஒரு பெண்ணா இருந்தா உங்க ருணானுபந்தம் ரொம்ப குறைவா இருக்கும். அது இல்லன்னு இல்லை, ஆனா ரொம்ப குறைவு. அதனால நீங்க அனுபவிக்கிற துன்பங்கள் பெரும்பாலும் உணர்ச்சியும் உளவியல் ரீதியானவையுமா இருக்குது. உங்க மனநிலை ரொம்ப திடமா இருந்தா, உணர்ச்சியில சமநிலை இருந்தா நீங்க அதை சிரமம் இல்லாம கையாளுவீங்க. ஏன்னா உடல் அளவுல எந்த பாதிப்பும் இல்லை. ஒருவேளை ஒரு பெண் தன் கணவரை இழந்தா அந்த ருணானுபந்தம் உடல் அளவுல வலி தரும். ஏன்னா அது வேற விதமான ஒரு ருணானுபந்தம். 7-7.5 வயசுக்கு குறைவான குழந்தைகளுக்கு அதிக ருணானுபந்தம் இருக்காது. தாய்க்கும் தந்தைக்கும் அதிகப்படியான ருணானுபந்தம் இருக்கலாம், ஆனா குழந்தைகிட்ட அதிக ருணானுபந்தம் இருக்காது. இது வெறும் உளவியல் சம்பந்தமான காரணங்களுக்காக மட்டும் இல்ல, 7-7.5 வயசுக்கு குறைவான குழந்தைங்க அதிகமா பாதிக்கப்படுறதில்லை. உடல் அளவுல வேதனை இருக்காது. அதிக கவனிப்பு இல்லாததால அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாங்கன்னா அவங்க கஷ்டப்படலாம். இதுக்குள்ள நான் விரிவா போக விரும்பல, அது எப்படி செயல்படுதுன்னு நான் போக விரும்பல. ஆனா நீங்க 42 வயசுக்கு அதிகமானவரா இருந்து, நீங்க ஒரு பெண்ணா இருந்து, நீங்க பெற்றோரை இழந்தீங்கன்னா இதனாலதான் இந்த கலாச்சாரத்துல பெண்கள் கர்ம காரியங்கள் செய்ய தேவையில்லைன்னு சொன்னாங்க. இறந்தவங்களுக்காக தான் கர்ம காரியங்கள் செய்யப்படுது, ஆனா பெண்களுக்கு அவ்வளவா இல்லை. ஆனா நீங்க 21 வயதுக்கு உட்பட்டவரா இருந்தா கர்ம செய்யறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இறந்தவங்களுக்கும் உங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் இது முக்கியம். இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா இறந்தவங்க இறந்துட்டாங்க. ஆனா உங்க வாழ்க்கை எப்பவுமே கஷ்டமாவே இருக்கும். ஏன்னா உடல் அளவுல ஞாபகம் இருப்பதால உங்களை அது பல விதத்துல துன்புறுத்தது. நீங்க மனதளவுல நிலையானவரா இருந்தாலும் உணர்ச்சியில சமநிலையோட இருந்தாலும் உங்களுக்குள்ள குறிப்பிட்ட வேதனை ஏற்படும். உங்க உடல் அமைப்பை புத்துயிர் ஊட்டிக்க பல யோக முறைகள் இருக்கு. ஒரு முழு முறையே இருக்கு. இங்க ஈஷா யோக மையத்துல நாம இதை ரொம்ப உயிர்ப்போட வச்சிருக்கிறோம். தங்களோட அன்புக்குரியவங்களை இழக்கிறவங்களுக்கு உடல் ஞாபகங்களை போக்குவதற்கு சில செயல்முறைகள் செய்வோம். அது எடுக்கப்பட்ட பிறகு மனதளவிலான துன்பங்களை தனிப்பட்ட நபரால ரொம்ப சுலபமா சமாளிச்சுக்க முடியும். இறந்தவங்களுக்கான கர்ம காரியங்கள் செய்யறது எப்படி? நீங்க உடல் அளவுல எதுவும் செய்ய முடியாட்டியும் கூட ஒரு சுலபமான விஷயம் என்னன்னா 3 நாள் சாதனாவுக்கு போலாம். ஏன்னா உங்களுக்குள்ள இதை உங்களால செய்ய முடியும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்டவரா நீங்க இருந்தா இறந்தவங்களுக்காக மட்டும்தான் அந்த காரியங்களை நாம செய்யறோம். இருந்தாலும் அதுலயும் ஒரு அம்சம் இருக்கு, அது முழுசா போகலதான். நம்ம உடல்கள் ஒருபோதும் 100% நம்மோட பெற்றோரிடமிருந்து வாங்கின மரபணு செயல்ல இருந்து விடுபட முடியாது. அதுல இருந்து நம்மால விலகியும் இருக்க முடியும், ஆனா நாம அதுல இருந்து முழுசா சுதந்திரம் அடையல. உடல் ஒரு குறிப்பிட்ட வழியில செயல்படுது. அதனால 3 நாட்கள் கொஞ்சம் விலகி இருந்து ஒரு குறிப்பிட்ட வகை சாதனை செய்யலாம். உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் ஆம் நம சிவாயா மகா மந்திரத்தை முழு ஈடுபாட்டோட செய்யுங்க. 3 நாட்கள் உங்களால முடிந்தவரை செய்யுங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 4.5 மணி நேரம் செய்யலாம். நீங்க இதை செஞ்சீங்கன்னா அதை பத்தி கவலைப்பட தேவை இருக்காது. இது முக்கியமான நேரம், அப்ப கொஞ்சம் இப்படி விலகி இருக்கிறது நல்லது. ஆனா இப்பெல்லாம் மரணங்கள், இறுதி சடங்குகள், மரணத்துக்கு அப்புறம் நடக்கிறது, இது எல்லாமே சமூகம் சார்ந்த முட்டாள்தனமா ஆயிடுச்சு. வீட்டுல மக்கள் அழைக்கணும், அவங்களுக்கு குடிக்க கொடுக்கணும், அவங்களுக்கு உணவு பரிமாறணும், உங்களுக்கு தெரியும். மேற்கத்திய நாடுகள்ல இது ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இந்தியாலையும் இது கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க சமுதாயத்தில இருந்தும் முட்டாள்தனத்துல இருந்தும் விலகி தனியா நேரத்தை செலவிடுறது சிறந்தது. உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்க காலமானா
இது மாதிரி சமூகத்தோட கலந்திருக்கிறத கவனச்சிதறலா பயன்படுத்துறத விட நீங்க கொஞ்சம் விலகி நின்று உங்களுக்குள்ள ஏதாவது செய்ய வேண்டியது அவசியம். துக்கத்துல இருந்து உங்க கவனத்தை திருப்புறதுக்கு ஒரு படத்துக்கு போகலாம், புக்கு படிக்கலாம், டிவி பார்க்கலாம் இப்படின்னு உங்க கவனத்தை சிதறடிக்கிறதுக்காக தேடுறீங்க. நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் போது அதோட முட்டி மோதி பார்த்துடணும். கவன சிதறல்களை தேடக்கூடாது. கவன சிதறல் அப்படிங்கறது தீர்வு இல்லை.